நான் தான் உங்களோட பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். நம்ம 100K அடித்ததுக்கு செலிப்ரேஷன் வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம், எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கீழே கமெண்ட்லேயே எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லைவ் ஸ்டோரியை வீடியோ போடுங்க, லைவ் ஸ்டோரி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நானும் போடணும் தான் இருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. உங்கள் கிட்டே இருந்து நான் என்றைக்குமே காசோ பணமோ எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன், அன்பு மட்டும்தான். அந்த அன்புனால வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்காக பேசுகிறேன், ஓவராக பேசுகிறேன் அப்படியெல்லாம் யாரும் நினைக்காதீங்க. என்னோடய லைஃப்பில் நடந்த சந்தோஷமான விஷயம், சோகமான விஷயம், அதுதான் இந்த வீடியோ. யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் வீடியோ போட்டிருந்தாங்க. சும்மா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் பார்த்தேன். ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்தது விளையாடுறதுக்கு. ஸோ அதை அப்படியே யூடியூப்பில் போடலான்ட்டு போட்டது தான். ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கு இந்த சேனல், இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இந்த சேனல் கரெக்டாக 2020 ஸ்டார்ட் க்ரியேட் பண்ணது தான். அண்டு டிசம்பர் மந்த்துன்னு நினைக்கிறேன் அப்போ தான் இன்ஸ்டாகிராமும் நான் க்ரியேட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணணும் ஒன்றுமே எனக்கு தெரியாது. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகினேன். ஸோ ஸ்டார்டிங் 1 subscriberலேருந்து வரும்போதெல்லாம் நம்மளால் வரவே முடியாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். வந்திருக்க எல்லாமே எங்கள் அம்மா தான் காரணம். நான் எப்போல்லாம் டவுன் ஆகி முடியாதுன்னு நினைக்கிறேனோ அப்போலாம் என்னை மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி வீடியோ போட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி. ஸோ 2 இயர்ஸ் எந்த ஒரு சப்போர்ட்டுமே எனக்கு கிடையாது. மார்னிங் நார்மலாக எப்பயும் போல ஸ்கூல் போயிடுறேன். ஈவினிங் வந்து எல்லாமே நான் பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ எங்கள் அம்மாவுக்கும் நிறைய அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ எங்கள் அம்மாவையும் நான் பார்த்துக்கணும், அவங்க கூட ஹெல்ப் பண்ணணும். ஸோ வீடியோ ரெடி பண்ணி அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நைட்டு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு டைமில் தான் எப்படியும் எல்லாரும் தூங்குவீங்க, அந்த டைமில் தான் நான் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கே உட்காருவேன். கரெக்டாக போன இயர் தான் 2022 தான் க்ரோத் ஆச்சு. ஸோ வந்து இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூபும் சரி எல்லாமே. ஸோ நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டு 100K அடிக்கணும், அது மட்டும்தான் நம்ம ட்ரீமு அப்படிங்கிறத ஒரு மைண்டில் வச்சுட்டு டெய்லியும் வீடியோ லைவு உட்காந்து எல்லாத்தையுமே சராமரியாக பண்ணிருந்தேன். ஸோ எல்லோரும் வாய்க்கு ஈஸியாக சொல்லுவீங்க, அண்ட் எல்லோரும் இல்லை, அண்ட் ஒரு சில அவங்க என்னோடய ஹர்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கேர்ள்ஸாக இருந்ததுனால தான் டக்குன்னு கிடைக்குது வந்துருத்தீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது கிடையவே கிடையாது. ஏன் இடத்துல இருந்து அப்படி பார்த்தா தான் தெரியும் என்னோடய பெயின் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதிக பேர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் யாருமே இது வரைக்கும் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க சப்போர்ட்டு, பட் ஆனால் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஸோ வந்து நம்ம எதுக்கு எல்லாத்தையும் கேட்கணும், நம்மளே வந்துடலாம் வீடியோ போட்டால் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு டைம் நான் உட்காந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் பண்ணி வந்துட்டேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சில்வர் ப்ளே பட்டன் வந்துடும். ஸோ நம்ம சேனலுக்கு வரப்போகுது, வந்த உடனே நான் வீடியோ போடுறேன். நான் வாங்கியிருக்க ஃபஸ்ட்டு அவார்டுனே இது எடுத்துக்கலாம். ஸோ என் லைவை 30 இல்லை 50 பேர் பார்த்தாலும் டெய்லியும் வந்து சப்போர்ட் பண்ணுறனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் எந்த அளவுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். எனக்காக இவ்வளோ பேர், அதாவது 100K அப்படிங்கிறது வந்து என் மைண்டில் இருக்குது. எனக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே அது ஒரு எப்படி சொல்கிறது, ஹாப்பியாக அது ஒரு செம்ம ஃபீலாகவே இருக்குது. எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு அம்மாவாக இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் எனக்கு எங்கள் அம்மாவும் பேசுவாங்க. ஸோ நீங்களே லைவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ஒன்று சொல்கிறேன், நம்ம கரெக்டான எஃபோர்ட் போட்டோன்னா ஸோ அந்த வின்னிங் பாயிண்ட் நமக்காக காத்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். எந்த ஒர்க்காக இருந்தாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். ஸோ என்னோடய நேம் வச்சு இன்ஸ்டாகிராமில் அதிக அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க. சில பேர் ஃபேன் பேஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் பாதி பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் என்னோடய அஃபிஷியல் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ அது மட்டும்தான் என்னோடய ஒரிஜினல் ஐடி. மற்றபடி வேறு யாராச்சும் என்ன மாதிரி பேசுனாங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணாதீங்க, அவங்களாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஐடி மட்டும்தான் இருந்து அதை கரெக்டாக செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலியில் வந்து நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், ஸோ நாங்கள் மூணே பேர் மட்டும்தான். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து அப்பா கிடையாது. கிடையாதுங்கிறத விட இருக்காங்க, இருந்தும் இல்லாமல் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா
வேற ஒரு பொண்ணோட ஸோ போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஸோ எங்கள் அம்மாக்குன்னு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப அப்படி ரிச் இப்படி ரிச் அப்படிலாம், ஒன்றுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். ஸோ நான் சின்ன வயசுலேயே வந்து ஃபேமிலியும் கஷ்டப்படுறாங்க, நானும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ என் ஃபேமிலியோட கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதை வெளியே சொன்னால் அது அசிங்கமாக இருக்கும். ஸோ சொந்த வீடும் கூட கிடையாது, ஸோ வாடகை வீட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு சின்ன ஃபோனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், எல்லாமே சேனலும் சரி இன்ஸ்டாகிராமும் சரி எல்லாமே ஒரு சின்ன மொபைலில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுவும் இல்லாமல் நான் ரீசெண்டாக மொபைல் வாங்கிட்டேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். வாங்கினதுங்கிறது யூடியூப் இன்கமில் தான் அப்படி சம்பாதிச்சு வாங்கிட்டேன் இப்படி சம்பாதிச்சு வாங்கிட்டேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த ஃபோன் வாங்கினது கூட நாங்கள் டியூவில் தான் வாங்கணும், எனக்கு சொல்ல வரலையே சரி ரைட்டு, அதில் தான் நாங்கள் வாங்கினது. யூடியூப்பில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு கம்மியாக தான் இன்கம்மே வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஹோ ஓஹோ அப்படிங்கிற அளவுக்குலாம் இன்கம் வரவே கிடையாது, வரவும் வராது. ஸோ அதுக்கு நம்ம போகிற எஃபெக்ட் பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஆனால் ஒன்று, இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ ஒரு சைடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே ஜீரோவில் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 270K மேலே இருக்குது. மோஜில் பார்த்தீங்கன்னா மோஜ் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 260K இருக்குது. ஸோ அப்புறம் YT-ல வந்து 100K. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என்னோடய ஃபேஸில் மட்டும்தான் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுவேன், ஆனால் உள்ளக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ இதுவாக இருக்கும் அது எப்படின்னே சொல்ல முடியாது. என் சைடில் இப்போ எனக்கான ஒரு என்னோடய இது பாதையில் வந்து எவ்வளோ ஹாப்பி இருக்கோ, ஆனால் அந்த எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ரீசனால தான் எங்கள் அம்மாவால் ஸ்டார்டிங்கு எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போனாங்க நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. ஸோ அது அப்பையிலேருந்தே இப்போ வரைக்குமே எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ தனியாலாம் நின்று அது இந்த சொசைட்டியில் நின்று அப்படி வளர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்கள் அம்மா அதையும் மீறி சிங்க பெண்ணே அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா. ஸோ வந்து தனியாக வளர்த்துருக்காங்க, ரொம்பவே தேங்க்ஸ்ம்மா. நீங்கள் இல்லாமல் நான் இந்த இடத்துல கிடையவே கிடையாது. உண்மையுமே சொல்லணும்னா நான் எந்த அளவுக்கு டவுன் ஆகுறேனோ அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணி இந்த அளவுக்கு அரைச்சிருந்தேன் அது எங்கள் அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணுவேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 இயராக அவ்வளோ எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சருங்கிற ஒரு இது இருந்துமே இவ்வளோ வருஷமாக வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் இந்த 1 இயராக தான் அவங்களுக்கு ரொம்பவே முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அப்போ தான் வேலைக்கே போகிறதில்ல எங்கள் அம்மா. ஸோ எல்லா சொந்தக்காரங்களும் சொன்னாங்க, ஃபோனை கொடுத்து என்ன பண்ணுறான் கெடுக்கிறான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே சொந்தக்காரங்க முன்னாடி எல்லோரும் போகிறப்ப நோரா நோரா அப்படின்னு சொல்லி கத்தும் போது அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள். என்ன டவுனாலுமே அந்த ஒரு குரல் போகும்போது நோரான்னு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எப்படி சொல்கிறது ரொம்ப இதுவாக ஃபீல் ஆகும் எனக்கு. அது ஒரு தனி ஃபீல், அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த ஃபீலை நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்போ அந்த இடத்துல சொந்தக்காரங்க சொல்ல பரவாயில்லையே கலையை நின்று இந்த பொண்ணு இப்படி கொண்டு வந்துட்டாலே நம்ம கூட இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு அந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு ஒன்று இருக்கும். ஸோ வந்து என்னோடய லைஃப்பில் வந்து கேட்பீங்க, எல்லாருமே கேட்பீங்க, தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்களே நோரா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. எங்கள் அம்மா பிறக்கும் போதே அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. ஸோ வந்து ஹாஸ்டலில் படித்து தான் எங்கள் அம்மா வளர்ந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 அக்கா 4 அண்ணன் அப்படிலாம் இருக்காங்க. ஸோ ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டேயும் போய் நின்னதும் கிடையாது, அந்தளவுக்கு வச்சுக்கவும் மாட்டாங்க. ஒரே ஒரு அக்கா தான், அவங்க தான் சீரியஸாக சொல்கிறேன், என்ன எங்கள் அண்ணனா சின்ன வயசில் அவங்க தான் வளர்த்தாங்க. எங்கள் அம்மா கூட எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா அப்படியே மாற்றி மாற்றி தான் நாங்கள் இருந்தோமே. ஸோ வந்து இவங்க தான் எங்களுக்கு ரொம்பவே க்ளோஸு. எனக்கு வந்து பெரியமாவாக அவங்க இருக்கிறத விட ஒரு அம்மாவாக எங்கள் அம்மா எப்படி இருக்காங்களோ அதேமாரி தான் அவங்களும் எனக்கு பெரியமாவாக இல்லாமல் ஒரு அம்மாவாக நின்று எனக்கு பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுவேம்மா. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெரியமானு எனக்கு கூப்பிடவே மனசு வராது. அம்மா அம்மா மட்டும்தான், எனக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அம்மா, உங்கள் ரெண்டு பேரில் தான் இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ரொம்பவே தேங்க்ஸ்.
அண்ட் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அதுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலி இந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்கும்போது ஒருத்தவங்க வந்தாங்க, அண்ணனா ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேணுங்கிறது 1 or 3 days கண்டிப்பாக அதை செஞ்சுருவாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எனக்கு நான் வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவே தேங்க்ஸ் அண்ணா, நீங்கள் இல்லாமல் அண்ட் நான் இவ்வளோ தூரம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் கூட எனக்கு கிடைச்சிருக்காது அண்ணா. ரொம்பவே தேங்க்ஸ் அண்ணா. தென் என்னோடய லைஃப்லையே நான் ரொம்ப சோகமாக இருந்தேன், ரொம்பவே அழுதேன் அப்படின்னா ஒரே ஒரு எங்கள் பாட்டிக்காக மட்டும்தான் நான் அழுதேன். அது யாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அம்மாவோட அக்கா. ஸோ எனக்கு வந்து அவங்களும் எனக்கு இன்னொரு அம்மாவாக இருந்து அந்த இடத்துல பார்த்துருப்பாங்க. எல்லோரும் லைவ் ஓல்டு லைவில் இருந்தீங்கன்னா பாதி பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு வடைக்காக எனக்கும் எங்கள் அப்பா சண்டை வந்துச்சு, அரை வடைக்காக வடைக்காக சண்டை வந்துச்சு. ஸோ அது இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் சொல்கிறேன் ஓகேவா. அவங்கள பற்றி நான் லைவில் சொல்கிறேன். அவங்க இல்லாமல் கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, அவங்க இறந்துட்டாங்க அந்த ஒரு நாள் வந்து என் லைஃப்லே சொல்கிறேன் அவ்வளோ அழுது. எங்கள் அப்பா எங்களை விட்டு போனப்போ கூட நான் அந்தளவுக்கு அழுதவே கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்பா இதை தான் இந்த தப்பு தான் பண்ணியிருக்காரு அப்போ கூட எனக்கு இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணி நான் அழுதவே கிடையாது. எங்கள் பாட்டி செத்தப்போ தான் எனக்கு உயிரே போயிடுச்சுங்க. எனக்கு அந்தளவுக்கு என் கூட இருந்து அது இதுன்னு பார்த்து இப்போ போய் இல்லை அப்படின்னும் போது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு எங்கள் பாட்டி வந்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் எனக்கு அம்மாவாக இருந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஒரு டேவை என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அண்ட் அதுதான் என்னோடய சேட் டேன்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு நாளை நான் ரொம்பவே வெறுக்கிறேன். எங்கள் பாட்டியே என்கிட்டேருந்து பெரிச்ச நாள் மறக்கவே மாட்டேன். தான் என் லைஃப்பில் நடந்த ரொம்பவே சோகமான ஒரு விஷயம். அப்புறம் என் லைஃப்லேயே வந்து மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா நைட்ரோவை தான் நான் சத்தியமாக சொல்லுவேன். அண்ட் அவங்கள எனக்கு தெரியுதுன்னா அர்ஜுனுங்கிறவனை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அர்ஜுனுங்கிற அந்த பையனால் தான் எனக்கு வந்து நைட்ரோவை தெரியும். ஸோ வந்து எல்லாருமே இப்போ கூட நான் 100K வச்சுருக்கேன்னா இப்போ போய் நான் ஒருத்தவங்கிட்ட சப்போர்ட் கேட்டால் கூட யாருமே பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நைட்ரோ எனக்கு 700 சப்ஸ்கிரைபரும் இன்னமும் இருந்தாங்க. அப்போ போயிட்டு பண்ணி ஒன்று வாங்க நான் கேட்டப்போ அவங்களா ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க பாருங்கள். அந்த ஒரு நாள் யூடியூப்க்கு விளக்கேற்றி வச்சாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் எப்படியோ நைட்ரோவுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவேன். நைட்ரோ இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல் இன்னமும் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருந்துருக்கோம்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் நைட்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நைட்ரோ. என் லைஃப்பில் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். அதே இந்த யூடியூப் அப்படிங்கிறதுல உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நைட்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது எப்படியோ திக்கி திணறி 2K கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்குமே உனக்கு கடவுள் பக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எனக்கு ரொம்பவே இருக்குது. நான் ரொம்பவே வேண்டது நான் எனக்கு எந்த பிரச்சனையான என் வாயிலேருந்து வருதுங்கிற சிவன் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறமா எதுக்கு இருந்தாலும் ஒன்று நடக்கலைன்னா வழித்துணையாக குலதெய்வம் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எனக்கு வந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நான் போய் எங்கள் குலதெய்வத்தை நான் போய் வேண்டினேன். இந்த மாதிரி வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும்னு நான் வேண்டினது தான். ஸோ வேண்டிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் வரும்போது சொல்கிறேன், சீரியஸாக நான் இந்த அளவுக்கு வருவேன் எனக்கு நான் நினச்சேன். சில பேர் பிரம்ம அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமே அவங்க நான் வேணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது மாதிரி இருந்து நான் ஃபீல் பண்ணேன். 2K அங்கே நான் போகினேன் அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட வேண்டிட்டு வந்ததுக்கப்புறம் கேவோ மூலியமாக எங்கள் பாஸ் மூலியமாக வந்து 100K ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் அப்படியே வந்துருச்சு. ஒரு 60K, 70K, 80K வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்துருச்சு. அப்படி வந்ததில் சரசரன்னு ஏறிச்சுங்க. இது கேவோ ஒரு வாட்டி ரைடு வந்தாங்க. ஸோ அதனால நான் மறக்கவே மாட்டேன். கேவோ வந்தோடனே எப்போ பிச்சு தடிச்சிச்சு பாருங்க அந்த சப்ஸ்கிரைபர். இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்டுங்க. என்னால் அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரில, எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்தளவுக்கு இருந்துச்சு. கேவோ ரைடு வந்தால் அந்த நாள். அதுக்கப்புறமா சராமரியாக ஏறிச்சு சப்ஸ்கிரைபரே. அதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஆச்சு, என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் ஆகிற போல இருக்கு. ஸோ வந்து லோ ஆச்சு. அதுக்கப்புறமா இப்படியே முக்கி திணறி திணறி இப்படியே வந்துட்டேன் அந்த கேவில இப்படி இருக்கேன். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். ஸோ யூடியூப்க்கு அவங்க ரெண்டு பேரையும் நான் மறக்கவே மாட்டேன். கேவோ பாஸ் அண்ட் நைட்ரோ
ரெண்டு பேருமே லைஃப்ல மறக்கவே மாட்டேன். அந்த இதுதான், அந்த ரெண்டு பர்சன் தான் என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பர்சன்னே நான் சொல்லுவேன். ரெண்டு பேருமே லைஃப்ல சோகமான விஷயம், மறக்க முடியாத ஒரு பர்சன் எல்லாத்தையும் பார்த்துட்டோமா. இப்ப எனக்கு பிடிச்ச பர்சன் யாருன்னு பாத்துடலாமா? யாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே எனக்கு சிவானை தான் பிடிக்கும். எனக்கு எவ்வளவு சோகம் இருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு சொல்ல எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயம், ஏன்னா நான் சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்டாக இருந்தாலுமே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஷேர் பண்ண முடியாத ஒன்றுனா, நான் எதுவாக இருந்தாலுமே சோகமோ சந்தோஷமோ எதாக இருந்தாலுமே நான் எங்கள் சிவன்கிட்ட தான் நான் சொல்லி அழகிறதா இருந்தாலும் சரி, சிரிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவுமே சின்னதாக ஒரு விஷயம் எனக்கு தப்பாப்பட்டாலுமே நான் வேண்டதுன்னா, ஐயோ சிவனப்பா என்னை காப்பாற்று, இது மட்டும்தான் சொல்ல. எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதெல்லாம் ஒரு வழி சொன்னால் அதுக்கான ஒரு வழியாக யார் மூலியமாக தான் செய்வாங்க. ஸோ இவங்க தான் என் லைஃப்க்கு பிடிச்ச பர்சன், சிவன் அண்ட் பெரியாண்டவர். என்னோடய பயோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் பெரியாண்டவர் அண்டு சிவன். இவங்க ரெண்டு பேரும் என் லைஃப்க்கு வந்து ஃபேவரட் பர்சன், சரிங்களா? அப்போ என் செல்லக்குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாருமே ஒரு ஒர்க் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் இப்போ நான் வந்து இவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்டாக, ஸோ ஹாப்பியாக நான் இருக்கேன், இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் என்னோடய ஹார்ட் ஒர்க்னால. ஸோ நீங்கள் உங்களோட எந்த ஒர்க்காக இருந்தாலுமே உங்களோட ஹார்ட் ஒர்க்கு போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கான ஒரு வின்னிங் பாயிண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்குது, கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும். உங்களுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டுமே வரும், ஓகேங்களா? ஞாபகம் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்காக அந்த வின்னிங் பாயிண்ட் காத்துக்கொண்டே இருக்கின்றன. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுன்றதுக்காக 50 hours லைவ் போட்டேன். அந்த 50 hours சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து குலதெய்வ கோவிலுக்கு நான் போனேன். ஸோ போய் அங்கே சரியான ஃபன் நடந்துச்சுன்னா பார்த்துக்கிடுங்களேன். என்ன ஆச்சுன்னா, ஆட்டோவில் தான் போனோம். ஸோ ஆட்டோ வந்து ஓட்டுறவங்க வந்து வெளியிலே கோயிலுக்கு வெளியிலே நின்றுட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே பெரியாண்டவர் தான். ஸோ வந்து எப்படி சொல்கிறது, காடு மாதிரி இருக்கும். ஸோ அது உள்ள என்ட்ரி ஆகும் போதே முள்ளு குத்தி என் கலர் ரத்தம் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நான் வந்து எதுவாக இருந்தாலுமே ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா. ஸோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி முள்ளுக்கு எங்கள் அண்ணனுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி அப்படி இல்லவே இல்லை. உள்ளே போனோடனே முள்ளு குத்தி ரத்தம் வந்தோடனே ஆத்தி என்னடா உள்ளே வந்தோடனே ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது வேற எனக்கு கஷ்டமாயிடுச்சா. அப்புறம் உள்ளே போய் இந்த லட்டு இந்த மாலெலாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தேங்காய் உடைக்க சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே பிச்சு தான் உடைப்பாங்க நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன், அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு என் தேங்காயில் இருந்தால் மூடியா இல்லை என்னன்னு தெரில, பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை நான் பிச்சுட்டேன், குடுமி சரியா தேங்காயிலேருந்து குடுமியை நான் பிச்சுட்டேன். பிச்சதுக்கு எங்கள் அம்மா சரியான திட்டியாங்க. ஸோ திட்டிட்டு அதுக்கு வேறு தனியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபீல் பண்ணிட்டு போய் வேற வாங்கிட்டு வாங்க, ஏன்னா அந்த காட்டுலேருந்து வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆட்டோ கார்ட்டை சொல்லிட்டு போனால் போகிற வழியில் நாங்கள் போகிறப்ப அங்கே ஐயரே கிடையாது. நான் ஆட்டோ விட்டு கோயிலை விட்டு வெளியில் வந்தோடனே ஐயர் மாதிரி ஒருத்தர் படத்துலாம் பார்த்துருக்கீங்க, நான் ஐயர் சைக்கிளில் வருவார்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ வெளியில் போனோடனே சைக்கிளை ஒருத்தர் உள்ளே போனார். ஆஹா என்ன பெரியனருப்பா, நான் வந்து உனக்கு பிடிக்கலையா, நான் வந்தோடனே ஐயரை உள்ளான பிட்டியா, அப்போ நான் இருந்து நான் பிடிக்கலையான்னு சொல்லிட்டு ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டு ஆட்டோலையோ அழுதுகிட்டு ட்ரெஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு ஐயோயோ அந்த பவுடர்லாம் கலைஞ்சிருச்சுங்க, அப்பெல்லாம் அழுதுகிட்டு திரும்ப உள்ள வந்து பார்த்தா அவர் ஐயர் கிடையாது. ஐயர் கிடையாது என்னோட நானும் யோசிச்சு அப்போ இவர் ஐயர் கிடையாதா, இருந்தாலுமே என் மனசுக்குள்ள அந்த வழி இருந்துச்சு. ரத்தம் வந்தது, குடுமி பிச்சதுக்கு திட்டினது, நான் வந்தோடனே ஐயர் வந்து உள்ளே போனதுங்கிற மாதிரி நான் யோசிச்சிட்டேன். அப்புறம் வந்தவர் ஐயர் கிடையாது சொன்னார், ஏமா அந்த தேங்காய் வச்சுட்டு புது தேங்காய் உடைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அதில் குடிமையை பிச்சுட்டானது அது குழந்தம்மா அவளுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது, தேங்காய் எப்படி வேணாலும் வைக்கலாம் நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொன்னார். எனக்கா அவர் சொல்லும் போது மனசு அப்படியே கொஞ்சம் இதுவாக பெட்டராக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி எனக்கு இந்த கஷ்டமும் கொடுத்துட்டேன், காலில் முள்ளு குத்தி எனக்கு ரத்தமும் வந்துருச்சு, ஏன்னா இதுக்கப்புறம் என்ன என்ன உனக்கு குடிக்கலையா இந்த மாதிரிலாம் சொல்லி தேம்பி அழுதுகிட்டே இருக்கேன். கோயிலை விட்டு பூஜை பண்ணி முடிச்ச உடனே நான் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு வெளியில வரேன், எங்க அம்மாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் கட்டேரம் காலில் கடிச்சிட்டு போட்டு சொறிகிறாங்க பாருங்க, சரியான சிரிப்பு எனக்கு. நான் வந்து அப்போ எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அப்போ நம்ம பட்ட கஷ்டம் நம்ம சொல்றதெல்லாம் கடவுள் காதில் வாங்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெளியில வந்து ஆட்டோல நான்
நான் நிம்மதி காலியா உட்காந்துருக்கேன், அவங்க போட்டு செஞ்சுட்டே இருந்தாங்களா எனக்கு, ஆஹா நம்மளே பெட்டர்டா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஃபீல் பண்ணேன். பாருமா உனக்கு மட்டும் நான் கொடுக்கல, நீ ஃபீல் பண்ணதுக்காக என் ரெண்டு பசங்களுக்கும் நான் கொடுக்குறேன்னு ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ்டாப்பா, ரொம்ப தேங்க்ஸ் அப்பான்னு நினச்சிக்கிட்டேன் நானும் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என் லைஃப்பில் நான் சொல்லி ஆகணும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஷ்ட கணக்கில் போகும். என்னோடய லைஃப்பில் வந்து நான் மறக்கவே முடியாது அப்படின்னா அர்ஜுனுங்கிற ஒரு பையனை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த சேனல் வந்து நைட்ரோ தெரியும்னா அது அர்ஜுனில் தான். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ்டா. அண்டு நைட்ரோ வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு, நைட்ரோ நம்ம சேனலுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சுருக்கீங்கன்னே சொல்லலாம். அண்ட் வந்து நைட்ரோக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கேவோ பாஸு, ஸோ வந்து கேவோ பாஸுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். அவருக்கு அப்போ ஒரு வந்து ஒரு ரைடு வந்ததுக்கப்புறமே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கும் ஒரு பாஸுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கயோ நம்ம லைனில் வர நோரா குயின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து ஸ்டார்டிங் சேனலில் இதுதான் நல்லது, அவன் பேர் தான் இசக்கி, நோரா குயின்ற பேர் தான், இதுதான் நல்லது, இதுதான் இப்படி இன்ஸ்டாகிராம் இப்படி தான் பண்ணணும், யூடியூப்பை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஒரு இதுலேருந்தே சொல்லி கொடுத்தானா பார்த்துக்கோங்களேன். ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லி கொடுத்து சேனல் பாதி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு அவனும் ஒரு ரீசன்னே சொல்லுவேன். ஸோ அவனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். ஸோ வந்து எந்த ஒரு எடிட்டிங் ஒர்க்காக இருந்தாலுமே எந்த டைமில் கேட்டாலுமே அது ஒரு சலிப்பு கூட இருக்காது. ஆனால் என்ன எடையில் இந்த டென்ஷன் இருக்கோம் பாருங்க, தாங்க முடியாது, மென்டலி ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பான். அதுலயே சமந்துட்டு வாங்குவான், ஏன்ட்டையும் சரி எங்கள் அம்மாட்டையும் சரி ஏன்ட்டையும் திட்டு வாங்குவானா, எல்லாமே தொடச்சு போட்டுட்டு ஏதாச்சும் சொன்னான் நம்ம எடிட்டிங் கேட்டாங்க கண்டிப்பாக செய்வான். நெக்ஸ்ட் இயர் அவனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர்னா ஐஜேலு நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்லாம் எடிட் பண்ணி கொடுக்குறேன்ல அந்த மனுஷன் தான். ஸோ எந்த டைமில் கேட்டாலுமே அவனும் அந்த எடிட்டிங் ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பான். எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் அக்கா அதை வரக்கா அப்படின்னு சொல்லி செய்வான். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் தான். அந்த சில்வர் பிளே பட்டனை வச்சு லோகோ ஒன்று கேட்டதுக்கு சில்வர் பிளே பட்டனை வச்சு செஞ்சுக்கலாம் காணுங்க, எங்கள் அம்மாவை போட்டு உருட்டி விட்டு மண்டையை குழப்பி விட்டான். இப்போ இருங்க நான் பேசும்போது தான் ஒன்று வருது, நான் அவனுக்கு ரைடு விடுறேன் இருங்க. ஸோ அவனுக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். தென் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே முன்னாடி தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். நான் ஸ்டார்டிங் சொன்ன அர்ஜுன்ல இருந்து இப்போ ஐஜல் நான் சொன்ன வரைக்குமே நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற நேம் வந்து இவங்க எல்லாருக்குமே முன்னாடி தான் வந்து எனக்கு அவனுக்கு தெரியும். பேர் வந்து லோக்கி, ஓல்டு லைவில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் தான், அவன் பேசுறது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட நோயாளியாக இருந்தாலுமே எழுந்து உட்காந்து சிரிப்பாங்க. அவன் வாய்ஸும் சரி அவன் பண்ணுற காமெடி தனமும் சரி அடுத்த வடிவம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சிரிக்க வச்சுட்டு அப்படி இருப்பான். ஸோ வந்து அவங்க கூட இருந்த மெமரிஸ்லாம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஃபீல். அண்டு ரொம்பவே அவனும் சரி எடிட்டிங்காக இருக்கட்டும் சேனலுக்கு வந்து பாதி ஸ்டார்டிங்கெல்லாம் இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு, பாதி எல்லாமே அவன் தான் சொல்லலாம். ஸோ என்ன இப்போ எப்படி பறிச்சாங்கன்னு சொல்ல பாட்டியை என் கூட இருந்த என் பாட்டியை எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் கூடவே இருந்தால் இவனும் அவ்வளோ தான் கேம் விட்டு போயிட்டான். இப்போது டைரக்டராக இருக்கான் அவன். ஸோ டைரக்டாக இருந்த பைப்பில் அந்த ஒர்க்கில் என்கிட்ட பேசுறது இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ பேசுகிற நேற்று கூட வந்துட்டு நான் பேசிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் என்ன ஒர்க்கில் இருக்கிற அப்பப்போ வந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். இவங்க எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு லோக்கே தான் சொல்லியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் லோக்கி. இப்படியே நான் இவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைவில் ப்ளூவாக ப்ளூ நேம்ஸில் இருந்தவங்களுக்கும் சரி, இப்போ ப்ளூ நேம்ஸில் லைவில் இருக்கிறவங்களுக்கும் சரி. ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நீங்கள் இல்லாமல் லைவ் இவ்வளோ தூரம் ஜாலியாக ரன் ஆகினதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். அப்புறம் என்ன இது வரைக்கும் கஷ்டப்பட்டது சந்தோஷமானது என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் யாரை மீட் பண்ணேன், என்னோடய ஃபேவரட் பர்சன் எல்லாருமே உங்கள்கிட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் இல்லை இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கேளுங்கள். அதுக்காகவே நான் ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. ஸோ பாதி நான் விட்டுருந்தாலும் இந்த கொஷின் எங்களுக்கு இருக்கு அக்கா, இதுக்கு கிளியர் பண்ணுங்கள் அப்படி நீ ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஓகேவா. நான் அதுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தனியாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ். அண்ட் லவ் யூ கைஸ், லவ் யூ எல்லாருமே. ஹேஷ்டேக் போட்டு நோரா குயின் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தோன்றதா கமெண்ட் பண்ணுங்கள். அதோட கமெண்ட்டுமே பார்த்துட்டு லைக்கும் பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோவுக்கு எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. ஸோ அண்டு கமெண்ட் பண்ணிடுங்க. லவ் யூ ஆல் கைஸ், பை பாய்.